நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே எடிட்ஸ் தமிழ் என் பேர் வந்து கிஷோர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி தளபதியை வச்சு நியூ இயருக்கு ஒரு போஸ்டர் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் சேனல் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் இந்த சேனலை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச மாதிரி ரெண்டு லைன்ஸ் வந்து பார்த்தினா கமெண்ட் விடுங்க ஸோ உங்களோட கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பின் பண்ணி விடுவேன் அது மூலியமாக நிறைய நண்பர்கள் உங்கள் சேனலை வந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது தயவு செஞ்சு யாருமே சப்ஸ்கிரைப் மை சேனலு அதுக்கப்புறமா லிங்க்கை கொடுக்கறது அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் யாருமே பண்ணிடாதீங்க உங்கள் சேனல் பற்றியும் யாரும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்ணிங்கன்னா நான் பின் பண்ண மாட்டேன் அதாவது நீங்கள் லிங்க்லாம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பேம் கமெண்ட்டாக மாறிடும் ஸ்பேம் கமெண்ட்டாக மாறினா உங்கள் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா பாதிப்பே வரும் ஸோ அதனால் யாரும் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான் கொடுத்துட்டு ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் எடிட்டிங் கற்றுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இப்போ வாங்க எடிட்டிங் கொள்ள போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பிஸ்காட் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதை கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அதை வந்து கொடுங்க அதை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கலர் கலராக இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒயிட் கலராக ரவுண்டாக ஒன்று இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அந்த டூல்ஸுக்கு போனீங்கன்னா க்ராப் அப்படின்ட்டு இருக்கும் அந்த க்ராப்புக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும் அதாவது அந்த ஃபேஸ்புக் சிம்பிள் மாதிரி போட்டு லோகோ போட்டு போஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டிக் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க நான் வந்து இந்த சைஸில் தான் இன்றைக்கி எடிட்ன்றதை பண்ண போகிறேன் ஸோ இப்போ நம்ம கீழே ஸ்க்ரால் பண்ணோன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும் அந்த ஆட் ஃபோட்டோக்கு வந்து நம்ம போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த அஞ்சு இமேஜ் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சைஸில் வந்து பார்த்திங்கனா கரெக்டாக இந்த மாதிரி கரெக்டாக ஃபிட்ன்றதை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா மூடோன்னு அப்படின்றத கொடுத்துக்கிறேன் ஸோ கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தோன்னா இந்த இமேஜ் அதாவது இந்த மாதிரி கலர் கலராக இருக்குது பார்த்தீங்களா அந்த இமேஜ் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க ஃபிட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பென் அப்படின்ட்டு இருக்கும் அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டன் கொடுங்க அப்படின்னா ஓவர்லே கொடுங்க இந்த மாதிரி ஏதாவது கொடுங்க ஸோ கொடுத்துட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மூடவுன் அப்படின்றத கொடுத்துக்கலாம் ஸோ கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தளபதியோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஸோ எடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட்ன்றதை பண்ணிக்கிறேன் ஸோ அதாவது இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன் ஸோ செட் பண்ணிவிட்டு அந்த நம்ம பின்னாடி ஒரு கலர் இமேஜ் வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த கலர் இமேஜ் உங்களுக்கு இப்போது எப்படி வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க நவுத்துனீங்கன்னா கலர்ன்றது மாறும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி செட் பண்ணணுமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தோன்னா அடுத்து இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஸோ தமிழ்நாடு அரசு தலைமை செயலகம் அப்படின்ட்டு ஸோ மூடோம் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன் ஸோ தளபதி இமேஜுக்கு பின்னாடி போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிவிட்டு இப்போது பிளெண்ட் அப்படின்ட்டு இருக்கும் அந்த பிளெண்ட்ன்றது போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இல்லை மல்டிப்ளே அப்படின்னா டார்க்குனு அப்படின்றத கொடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து மல்டிப்ளே அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துக்கிறேன் ஸோ கொடுத்துட்டு அடுத்து இந்த இமேஜ் எடுத்துக்கலாம் ஸோ இந்த இமேஜ் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நான் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த எஜ்ஜில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மூடோன் அப்படின்றத கொடுத்துக்கிறேன் ஸோ தளபதி இமேஜ் பார்த்தீங்கன்னா பின்னாடி போகிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன் ஸோ இந்த தளபதியோட இமேஜை இன்னும் பார்த்தீங்கன்னா நான் ஸோ இந்த இன்னும் இந்த சைடில் வர லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கனா ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தோன்னா நம்ம ஸோ மேல இருக்க டிக் ஆப்ஷனை பார்த்தோன்னா கொடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம கீழே ஸ்க்ரால் பண்ணோன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும் அந்த ஆட் ஃபோட்டோக்கு வந்து நம்ம போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து எடுத்துக்கோங்க இந்த இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அன்றைதை கொடுத்துருப்பேன் நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி இமேஜ் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ராப் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ க்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் ஸோ டூப்ளிகேட் பண்ணிட்டு க்ராப் அப்படின்ட்டு இருக்கும் அந்த கிராப் பண்ணுறதுல போய்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதை மட்டும் பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிக்கலாம் ஸோ தளபதி விஜய் அவர்களின் நல்வாழ்த்துக்களோட அனைவருக்கும் இருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு ஸோ அந்த இமேஜ் எடுத்துகிட்டு போய்ட்டு பார்த்தோன்னா நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம் ஸோ செட் பண்ணிவிட்டு அடுத்து க்ராப் அப்படின்ட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிராப் பண்ணுறதுல போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உழை சாரி உழைத்துடு உயர்ந்துடு உன்னால் முடியும் அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ உழைத்துடு தனியாக க்ராப் பண்ணிக்கோங்க உயர்ந்துடு தனியாக க்ராப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த மூணாவதுல இருக்குது பார்த்தீங்கன்னா உன்னால் முடியும் அதையும் தனியாக கிராப் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இன்னுமே கேப் விட்டு செட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஸோ நான் கூட அதே மாதிரி தான் செட் பண்ணியிருப்பேன் ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க நான் வந்து அப்படியே செட் பண்ணிட்டேன் இந்த வீடியோவில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் தளபதி விஜய் அவர்களின் நிர்வாகத்துக்கு கூட நான் அந்த இமேஜை லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகிறதை செட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அடுத்து மறுபடியும் நான் ஆட் ஃபோட்டோக்கு வந்து நான் போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இமேஜை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் அப்படின்ட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பாக்ஸ் இமேஜ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் இமேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அந்த எஃபெக்ட்ஸுக்கு போனீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க அதை கொடுத்துனா நம்மளுக்கு இந்த மாதிரின்றத வந்துடும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் இமேஜ் எவ்வளோ பேரோட ஃபோட்டோ வைக்கிறீங்களோ அந்த மாதிரி பாக்ஸ் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரின்றத கரெக்டாக கிராப் பண்ணிக்கிறேன் ஸோ கிராப் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரின்றதை நான் செட் பண்ணிவிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னசாக இந்த மாதிரி நம்ம செட் பண்ணணும் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம் ஸோ செட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தோன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அப்படின்ட்டு இருக்கும் பார்த்திங்கனா அந்த இமேஜை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல செட் பண்ணோன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் பெருசாக வைக்கணும் அப்படின்ட்டு எடுத்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தளபதி விஜய் அப்படின்ட்டு வச்சிருப்போம் அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இன்னுமே லைட்டாக நம்ம மேலேன்றதை ஏற்றிட்டு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி செட் பண்ணோன்னா நம்மளுக்கு கரெக்டான்றது இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு எரேஸ் ஆப்ஷன் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஹார்ட்னஸை கம்மியாக வச்சுக்கோங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் அதுக்கப்புறமா அந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி இரேஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி விட்றலாம் ஸோ இப்போ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டானறது இருக்கும் ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா நான் மறுபடியும் ஆட் ஃபோட்டோக்கு வந்து நான் போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட இமேஜ் என்றத எடுத்துக்கிட்டேன் ஸோ எடுத்துகிட்டு இந்த இமேஜ் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் செட்ன்றதை பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போது அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும் அந்த அட்ஜஸ்ட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வைக்கணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா பிரைட்னஸை செட் பண்ணிட்டு காண்ட்ராஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அதை செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஷேடோஸை செட் பண்ணிவிட்டு டெம்ப் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா லைட்டை என்னேபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு கலர் மாதிரி வரும் சோ ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மாதிரி கொடுத்துருக்கிறேன் ஸோ அடுத்து இன்னொரு இமேஜை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இரேஸ் ஆப்ஷனுக்கு போகிறேன் அதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா கம்மியாக செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இரேஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இரேஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு ஸோ அந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தோன்னா நான் மறுபடியும் ஆட் ஃபோட்டோக்கு வந்து நான் போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம் ஸோ மாதிரி இமேஜ் எடுத்துகிட்டு நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி டூப்ளிகேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமெண்ட் ஷேபிள் ரெண்டு இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அப்படின்னு இருக்கும் அதை கொடுத்தா நம்மளுக்கு டூப்ளிகேட் டூப்ளிகேட் வந்துடும் ஸோ நான் அந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிராப் அப்படின்ட்டு இருக்கும் அந்த கிராப் பண்ணுறதுல போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கொடியை மட்டும் கிராப் பண்ணிட்டேன் அடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணுறதுல போயிட்டு பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ணிவிட்டு இப்போது அது உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு அடுத்து நான் இந்த கொடி இமேஜை பார்த்தீங்கன்னா தளபதியோட கொடி இமேஜை இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன் ஸோ செட் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வச்சா தான் நல்லா நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் சின்னசாக செட் பண்ணா நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே கரெக்டானது இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணிக்கலாம் ஸோ செட் பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தப்பாக எதாவது இருந்துச்சுன்னா ஸோ மறுபடியும் நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு ஸோ நான் பார்த்தீங்கன்னா தப்பாக பண்ணிட்டேன் அதனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக பண்ணிக்கோங்க ஸோ பண்ணி முடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மேலே இருக்க டிக்கப்ஷனு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்துனா நம்மளோட போஸ்டர்ன்றது ரெடி ஆயிடும் ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ இந்த இமேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவாக லைக் பண்ணுங்கள் உங்களோட இந்த மாதிரி தளபதி ஃபேன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் அடுத்து நல்லதாக ஒரு வீடியோவில் செஞ்சிக்கலாம் பாய் நண்பா அவனை ஸ்டேட்டட் பா பாய்